மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக எம்பியை கைது செய்ய கோரி திருச்சி மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜக எம்பியை கைது செய்ய கோரியும் போராடி வரும் மல்யுத்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்திய டெல்லி காவல்துறையை கண்டித்தும் திருச்சி மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக திருச்சி ஜங்ஷன் காதி கிராஃப்ட் அருகே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐலை சிவசூரியன் தலைமையிலும் ஒருங்கிணைப்பு குழு முன்னணி தலைவர்கள் நடராஜன், செழியன், சம்சுதன், ரவிக்குமார், சைனி ஆகியோர் முன்னிலையில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், மாதர், இளைஞர், மாணவர் அமைப்புகள், பொதுநல அமைப்புகளின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இன்றைக்கு இந்தியாவுக்கு பெரிய தலைகுனிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிற்கு மல்யுத்தத்தில் கலந்து கொண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் வாங்கிய வீராங்கனைகளுக்கு அந்த மல்யுத்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் பீஸ் பூஷன் சரண் சிங் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கின்றார். இதை கண்டித்து மல்யுத்த வீராங்கனைகள் ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். போலீஸ் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கான வழக்கு பதிவு பண்ணியிருக்கின்றது. பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவான உடனேயே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மோடி அரசாங்கம் பிடுங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவரை பாதுகாக்கும் விதமாக இதுவரையிலும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாத்து வருகின்றது. நியாயங்கட்டு போராடி வருகின்ற அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மீது டெல்லி காவல்துறை மிக மோசமான அராஜகங்களில் நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் எப்படி டெல்லி காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல இந்த போராட்டத்திலும் மல்யுத்த வீராங்கனைகள் தாக்குதல் நடத்திருக்கின்றது. இதை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி வன்மையாக கண்டிப்பதுடன் சம்பந்தப்பட்ட எம்பியை கைது செய்ய வேண்டும், போராடி வரும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நியாயம் வழங்க வேண்டுமென ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.